சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை கொடுக்க தயாராக இருக்கிறோம். கிறிஸ்தவ மக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், இந்துக்கள், அண்டை நாடுகளில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில், பாதிக்கப்பட்ட நிலையில், அங்கே துன்புற்று வெளிவருகிற நிலையிலே அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடியுரிமை திருச்சபை அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முன் வந்திருக்கிறோம். சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்தவித இடர்பாடும் இதனால் இருக்கப்போவது இல்லை. இங்கே இருக்கிற மக்களை இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இந்துக்கள் என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோருமே இந்தியர்கள். இங்கே இருக்கிற மக்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் எந்த தொடர்பும் ஒரு துளி கூட இல்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு ஊடகங்கள் புரிய வைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு ஓட்டு வங்கிக்காக பொய்யான செய்திகளை பரப்புவார்கள். அதை முதலில் நான் கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள், அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள், இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்ல, அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் வருகிற பொழுது நாம் உதவி செய்ய வேண்டும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் என்று தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலே சொல்கிறது. மேலும் இங்கே இருக்கிற கணக்கெடுப்பின்படி 6 ஆண்டுகள் ஒருவர் ஒரே இடத்தில் வாழ்ந்திருந்தால், தொழில் செய்தால், அவர்களுக்கு அரசு கோரிக்கை வைக்கின்ற, அவர் அரசு கோருகின்ற தஸ்தாவேஜுகள் எதுவும் இல்லாமல் கூட அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு திருத்தத்தையும் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அதனால் இங்கே பாரத மக்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நம் நாட்டுக்கு வருபவர்களுக்கு யாருக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, இந்த நாட்டின் உயர்வு பாதுகாப்பு அத்தனையும் உள்ளடக்கியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.